தாலுகா வள்ளிமலையில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகிற 14 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அன்று முதல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளளிப்பார். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 20 தேதி முதல் 23 தேதி வரை 4 நாட்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபெற உள்ளது. இதில் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் நெரிசல் இன்றி சாமி தரிசனம் செய்யவும் அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கார்படி தாசில்தார் ஜெகதீஸ்வரன் தலைமை தாங்கினார். கார்படி துணை போலீஸ் சூப்பிரண்டு பழனி, ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கோவில் செயல் அலுவலர் திருநாவுக்கரசு வரவேற்றார். பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் விழா நாட்களில் வேலூர், ஆற்காடு மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்ல சிறப்பு பஸ்கள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மேல்பாடி நித்யானந்தம், வள்ளிமலை வாசுகி கோட்டீஸ்வரன், பெருமாள் குப்பம் கோட்டீஸ்வரன், உற்சவ கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், நாடாண்மைதாரர்கள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.